بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله فقد فاز فقد فاز فوزا عظيما. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون

இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் இருந்தும் தங்களுடைய பொன்னான புனிதமான நேரத்தை பயனுள்ள வகையிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிற என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நமது துபாய் அல்மனார் இஸ்லாமிக் சென்டரின் சார்பாக வெற்றிகரமாக வெற்றியை நோக்கி என்கிற தலைப்பிலே இரண்டு நாள் மாநாட்டினை அஹந்தில்லா சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தின மாநாட்டில் பல முக்கியமான தலைப்புகளில் பல விவரங்களை தெரிந்து கொண்ட நாம் இன்றைய மாநாட்டிலும் மார்ஷால்லா சமூகத்திற்கு தேவையான சமகாலத்திற்கு தேவையான மிக முக்கியமான தலையங்கங்களின் கீழ் நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் நடந்து வருகிறது எல்லாம் எல்லாம் சுகானாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பேசுபவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பல இடங்களில் இருந்து கண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் மார்க்க ஞானத்தின் மீதுள்ள உள்ள பற்றையும் அமல்கள் செய்வதன் மீது உண்டான ஆர்வத்தையும் அனைத்து விஷயங்களிலும் இஹலாசையும் முழுமையான கபூலியத்தையும் அல்லாஹ் தருவானாக என்கிற என்று வேண்டி இன்றைய தலைப்பிற்கு நான் நுழைகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறார்கள் முன்னேற்ற பாதையில் முஸ்லிம்கள் ஏனென்றால் பொதுவாகவே இன்றைக்கு நம்முடைய சமகாலத்திலே முஸ்லிம்களைப் பற்றி ஒரு பார்வை இருக்கிறது அது உள்ளூர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது உலகளாவிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி இப்படி உள்ளூரில இருக்கிற ஒரு சந்துகுந்துக்குள் வாழ்கிற முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி சர்வதேச சந்தையில் வாழ்கிற முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு பேரை இன்றைக்கு உலகம் தருகிறது இந்த முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பிடிவாதம் பிடிப்பவர்கள் யாரோடும் ஒத்து போகாதவர்கள் அடிப்படைவாதிகள் பிற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஒரு சமூகத்தை இழிக்க பழிக்க அழிக்க ஒழிக்க என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் வஞ்சனையே இல்லாமல் இன்றைக்கு சமூகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுல கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே இருப்பவர்களே கூட அந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய முகத்திலே நீங்கள் தாடியை பார்க்க முடியாது மழு மழுமழு என்று மழித்து கிளீன் ஷேவாக இருப்பார்கள் பெரிய பொதிஷனிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பெரிய பங்களாக்களிலே கட்டி வாழ்ந்து உல்லாசரகமான வாகனத்திலே பவனி வருவார்கள் சாய் பாபா அந்த பாபா இந்த பாபா என்று ஏதாவது சாமியார்கள் வந்தால் இல்லாமல் வெட்கமே இல்லாமல் அவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்குவார்கள் நம்மை போன்ற யாரையாவது சந்தித்து பேச ஆரம்பித்தால் என்ன பாய் உங்க முஸ்லிம்கள் வார்த்தையை நீங்க என்ன பாய் உங்க முஸ்லீம்கள் அப்படின்னா அவருக்கும் பாய்க்கும் சம்பந்தம் இல்லை அவருக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கிறீங்க என்று இஸ்லாமிய சமூகத்திலே உள்ளவர்கள் கூட பேசுவார் இதனை உச்சக்கட்ட கொடுமை இன்றைக்கு இவைகள் இவைகளெல்லாம் திறமைகளாக பார்க்கப்படுகிறதோ கலை என்கிற பெயரில் அது உண்மையிலேயே கலை அல்ல நான் அதை கொலை என்றே குறிப்பிடுவேன் அது சினிமாவாக இருக்கலாம் சீரியல் கலாச்சாரமாக இருக்கலாம் இசை கச்சேரி கூத்து கும்மாளம் போன்றவைகளோடு தொடர்புடைய எந்த காரியங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவைகளிலே கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே பிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஒருவன் அதில் சாதிக்க வேண்டுமே ஆனால் அவன் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை மூடி மறைத்து விட்டு இஸ்லாமிய அடையாளத்தை மூடி மறைத்து விட்டு அவனது பெயரை கூட அவன் மாற்றிவிட்டு அவன் அதிலே தொடர் அப்படி ஈடுபட்டால்தான் அவன் கூட அதில் தனித்தன்மை பெற முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழ்நிலை இருக்கிறது பொதுவா நம்ம முஸ்லிம்கள் யாரும் சினிமா கலாச்சாரத்தை ஆரம்பிக்க மாட்டோம் சினிமாவை பார்க்கவே மாட்டோம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆனாலும் அந்த சினிமா போன்ற துறைகளில் இருப்பவர்கள் கூட அல்லது கிரிக்கெட் போன்ற விளையாட்டு துறைகளிலே இருப்பவர்கள் கூட அவன் பேரை மாத்திக்கணும் அவன் கல்ச்சரை மாத்திக்கணும் அவன் வந்து தாடியெல்லாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் கொஞ்சம் மேலெழும்பி வரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு சோசியல் செட்டப் ஒரு சமூக அமைப்பு இன்றைய கூலகத்திலே இருக்கிறது அப்ப அதனால மசாலா நிகழ்ச்சியின் ஆர்கனைசர்ஸ் ரொம்ப கவலைப்பட்டு ஒரு கருத்தாழமிக்க ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள் அதனால உண்மையிலேயே முஸ்லிம்கள் நம்ம வந்து முன்னேற்ற பாதையில இருக்கிறோமா இல்லையா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுறதை விட முன்னேற்ற பாதையில் இருந்தோமா இல்லையா இந்த சமுதாயம் இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் முன்னேற்றம் என்கிற வார்த்தையின் மூனாவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள் முன்னேற்றம் என்கிற வார்த்தையின் மூணா மூணா என்றால் முதல் வார்த்தை இருக்கிற அந்த மூவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே நம்ம சமுதாயம் முன்னோர்கள் முன்னேறி முடித்து விட்டார்கள் முன்னேற்றம் என்கிற வார்த்தையின் மூவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் முன்னேற்றத்தையே கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாகத்தான் இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் அவங்க ஏன்னா அவங்க அப்படிதான் வாழ்ந்தா அப்படி வாழ்ந்தால் தான் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லாட்டா அல்லாஹ் உங்களை சிறந்த சமுதாயம் கூப்பிட முடியுமா குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தின் நாஸ் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நீங்கள் சிறந்த சமுதாயம்னா நமக்கு என்ன அஞ்சாறு கை இருக்குதா ஆறேழு கால்கள் இருக்கிறதா ஏழு எட்டு கண்கள் இருக்கிறதா இல்லையே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரே மாதிரியான உடல் உறுப்புகளையும் அங்கவயங்களையும் தான் முஸ்லிம்கள் நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நம்மை குறித்து சொல்லுகிற போது நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று எப்படி சொல்கிறான் அப்ப நம்ம சிறந்த சமுதாயம் உண்மையில் அதனால தான் நம்மளை எல்லாம் சிறந்த சமுதாயம் என்கிறான் வான் துமலால நீங்கள் அச்சப்படாதீர்கள் குன்றி விடாதீர்கள் பயந்து விடாதீர்கள் நீங்கள் தான் மேலானவர்கள் திருக்குறானின் இன்னொரு வசனம் அதே போன்று இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லா அவனுடைய அருளில் இருந்து இரண்டு மடங்கை உங்களுக்கு அவன் தருகிறான் நன்றாக இந்த வசனத்தை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் என் அருமையானவர்களை புரிந்து கொள்வீர்கள் சாதாரணமாக இஸ்லாம் என்கிற வட்டத்திற்கு வெளியே இருப்பவனுக்கு மூளை எவ்வளவு சதவீதம் வேலை செய்கிறதோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமாகத்தான் யதார்த்தமாகவே முஸ்லிம்களுக்கு வேலை செய்கிறது முஸ்லிம்களுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பித்து அவர் சுகாதார விஷயங்கள் தொட்டு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களாக என்னெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதோ அதை போன்ற ஒரு உதாரணம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் சற்றேற குறைய இரண்டு மாதம் அவளுடைய மனுவில் இருந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அவள் புறுகிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய சக்தி இயற்கையிலே ஒரு பெண்ணுக்கு இருக்கு ஒரு ஆண் இந்த உலகத்திலே வாடுகிற போது நம்ம சேருமோ இல்லையோ இந்த சமுதாயம் நம்மளை செய்ய விடுதோ இல்லையோ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்றுக்கு நான்கு திருமணங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் என்றால் ஒரு ஆணுக்கு இயற்கையாகவே எவ்வளவு பெரிய சக்தி இஸ்லாத்திலே இருக்கிறது அல்லாஹனுடைய பார்வையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயற்கையிலேயே உடல் அமைப்பு ஆரம்பித்து இயற்கையிலேயே எதிர்ப்பு சக்தியை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் ஆரம்பித்து எல்லாவற்றிலும் ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்பைத்தான் இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஓதி காட்டிய இந்த எல்லா வசனங்களிலும் ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்கிறது எப்போது அவர்கள் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் அல்லது எப்போது அவர்கள் மேம்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும் எப்போது அவர்கள் இருமடங்கு பலம் கொண்டு வாழ முடியும் என்றால் எல்லா வசனங்களிலுமே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இறை நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேம்பட்டவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இருமடங்கு அருளை தருவான் இந்த எல்லா வசனங்களிலும் முன்னேற்ற பாதையில் முஸ்லிம்கள் இருக்க முடியும் முன்னேற்ற பாதையில் மட்டும்தான் முஸ்லிம்கள் இருக்க முடியும் முஸ்லிம்கள் செல்லுகிற பாதை மட்டும்தான் முன்னேற்றத்தின் பாதை என்பதை விளக்கக்கூடிய வசனங்களாக இவைகளெல்லாம் திருமறை திருகுரானில் தித்திக்கும் தேடுமுதாக இருக்கிறதோ இந்த எல்லா வசனங்களிலுமே அல்லாஹ் இறை நம்பிக்கை நம்மிடத்தை ஆழமாக இருந்தால் நம்ம முன்னேறி கொண்டே போகலாம் என்று சொல்லுகிறேன் அப்படித்தான் அந்த சகாபாக்கள் இருந்தார்கள் சத்திய சகாபாக்கள் எந்த சமுதாயம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையிலே பாடம் பெற்று படித்து வளர்ந்ததோ எந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி அழைவசல்லம் செங்கல் செங்கலாக செதுக்கி வைத்தார்களோ எந்த சமுதாயத்தை பெருமானார் சல்லல்லாஹூ அழைவசல்லம் ஆக உயர்ந்த சமுதாயமாக மிகச்சிறந்த சமுதாயமாக உருவாக்கி அர்ப்பணித்து இந்த சமூகத்திற்கு தாரை வார்த்தார்களோ பிறகு நாள் வரை வாழக்கூடிய அத்துணை ஒரு முன்மாதிரியாக வாழத்தக்க தகுதிகளும் தகைமைகளும் எந்த சமூகத்திற்கு உண்டென்று இஸ்லாமிய மார்க்கும் சொல்லி இருக்கிறதோ அந்த சமுதாயம் எப்படி இருந்தார்கள் திறமை கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்காத ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தது தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இன்ன பிற மார்க்கத்தின் கடமைகளோ அவர்களுக்கு சுக சுமையாக இல்லை மாறாக சுகமாக சுவையாக இருந்தது எல்லாவற்றையும் செய்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை மிக இலகுவாக செய்தார்கள் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தின் சமுதாய அமைப்போ மார்க்கத்தை கஷ்டமாக பார்க்கிறார்கள் மார்க்கத்தை மிகச் சிரமமானதாக பார்க்கிறார்கள் தொழுவதும் தாடி வைப்பதும் யாரோ முஸ்லிம்களில் சில குறிப்பிட்ட சதவிகிதத்தினர்களுக்கு மட்டுமே கடமை என்று கருதுகிறார்கள் இஸ்லாமியர்களே இந்த உலகத்தில் ஒரு சிறுபான்மை என்றால்

இந்த உலகத்தின் அறிவுகளாக இந்த உலகத்தின் ஞானங்களாக எவைகளெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அந்த எல்லாவற்றையும் விட மேம்பட்ட குர்ஆன் அதை தாங்கி நின்ற சமூகமாக அவர்கள் இருந்தார்கள் குர்ஆனை திறம்பட ஓதி அதை அழகுற புரிந்து உணர்ந்து தெளிந்து பிறருக்கு கன்பிக்க கற்பிக்கக்கூடிய அளவிற்கு குர்ஆனுடைய அதாவது குர்ஆனை போதிக்கக்கூடிய ஆசான்களாக திகழ்ந்தார்கள் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் குர்ஆன மின் அருபா என் சமூகத்தில் நான்கு பேரிடம் நீங்கள் குரானை தேடி போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அப்துல்லா பின் அப்போ இவர்கள் அனைத்து கலைகளிலும் திறந்து சிறந்து விளங்கினார்கள் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் போராளிகளாக இருந்தார்கள் வீரர்களாக இருந்தார்கள் அத்தோடு சேர்த்து குர்ஆானையும் கற்றுணர்ந்த ஆழி பெருமக்களாக காரிகளாக இருந்தார்கள் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹலால் ஹராம் போன்ற சட்ட நுணுக்கங்களை தெரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் மீராஸ் என்கிற வாரிசுரிமை சட்டத்தை கணக்கு என்பது நாம் சப்ஜெக்டுகளின் படிப்புகளின் தாய் என்று சொன்னால் அந்த கணக்குகளுக்கே தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வாரிசுரிமை சட்டத்தை அறிந்த மாபெரும் கணித மேதைகள் அன்றைக்கு இருந்தார்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் இருந்தார்கள் இப்படி மட்டும்தான் அவர்களுடைய முகங்கள் இருந்தனவா குரானும் குரானோடு தொடர்புடைய அந்த கலைகள் என்று இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் அறியப்படுகிறது அப்படிப்பட்ட மார்க்க விவகாரங்கள் என்று சொல்லுகிறோமே அதோடு மாத்திரம்தான் அவர்களுடைய முகங்கள் தென்பட்டனவா மார்க்கம் அவர்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது உயிர் மூச்சாக அவர்களுடைய மார்க்கம் இருந்ததனால் சகல கலைகளிலும் சிறந்து விளங்கினார்கள் அபுபக்கர் போன்ற இந்த நபித்தோழர்கள் எல்லாம் மிகப்பெரும் செல்வந்தர்களாக விளங்கினார்கள் மிகப்பெரிய வணிகர்களாக சிறந்து விளங்கினார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்களிடம் நாற்பதனாயிரம் காசுகள் இருந்ததாம் அதை கொண்டு ஏழை அடிமைகளை இஸ்லாமிய அடிமைகளை விடுவித்துக் கொண்டே இருப்பாராம் மதீனாவிற்கு வந்த போதும் கூட சற்றே குறை ஐந்தாயிரம் புற்காசுகளை கொண்டு வந்து மார்க்கத்தின் பாதைகளை செலவு செய்தாராம் உஸ்மான் ஆணை கிணங்க பிக்ரு உமா என்று அறியப்பட்ட ஒரு மாபெரும் கிணறை அவர் தன்னுடைய சொந்த காசியை வாங்கி சமூக மக்களுக்கு அர்ப்பணித்து சமுதாயத்திற்கு நீராதாரத்தை கொடுத்து சேவை செய்தார் அப்துல் ரஹ்மான் நாற்பதனாயிரம் பணங்களுக்கு நிகரான ஒன்றை விற்பனை செய்து அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு மாபெரும் தோட்டத்தை நபியின் மனைவிமார்களுடைய பேரிலே ஒரு தோட்டமாகவே அவர் இந்த சமூகத்திற்கு சேவை செய்திருக்கிறார் தல்ஹா இன் உபைதுல்லா சுஹான் அல்லாஹி அவர் அவருக்கு ஒரு பேர் தல்ஹத்து தல்ஹாத் என்பார்களாம் தல்ஹாக்களின் தல்ஹா என்று அதற்கு மார்க்க அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் கொடுக்கும் போது சற்றேற குறைய நூறு அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை விடுவித்து அவர்களுக்கு திருமணமும் செய்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தல்ஹா என்று பெயரிடப்பட்டு தல்ஹாக்களின் தல்ஹா என்ற ஒரு சமுதாயத்திலே அறியப்பட்டார் திண்ணை தோழர்களாக எப்படியே திண்ணை தோழர்களாக மார்க்கத்தை கற்பதே தங்களுடைய மாண்புயர் சேவை என்று கருதி தங்களுடைய சொந்த அலுவல்களுக்கு கூட பார்க்காமல் எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கமே தன்னுடைய உயர்ந்த பணி என்று இருந்தார்களே மார்க்கமே உயர்ந்த பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்தார்களே அப்படிப்பட்டவர்களை அவர் பொறுப்படுத்து சுஃபா திண்ணை தோழர்களில் எண்பது பேரை அவர் அழைத்துக் கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் இது ஒரு பன்முகத் திறமை இல்லையா பெருமானார் செல்லல் லாலி செல்வர்கள் காலத்திலே கை சிபுனு சாத் என்கிற பேரிலே ஒரு நபித்தோழர் இருந்தார் சைல் புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது கான யகூனு பைதை பைன எதை நபியை சொல்லு அலிஹுவசல்லம் பிமன்சீலதி சாஹிபி சூரத் மீனல் அமீர் ஆட்சி தலைவருக்கு உண்டான உயர் காவல்துறை அதிகாரியாக இந்த சாதி இந்த கை சிபுனு சாதரதி அல்லாஹன் அவர்கள் விளங்கினார் என்று ஹதீஷ்களிலே பார்க்க முடிகிறது பெருமானார் செல்லலாசுவர்களுக்கு சாபி திபுனு கை சிபுனு ஷம்மாஸ் என்கிற பேரிலே ஒரு ஹதீவ் இருந்தார் அவர் உரை நிகழ்த்தக்கூடிய மாபெரும் பேச்சாளராக விளங்கினார் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எதிராக முசைலமத்து கல்வாப் என்கிற பேரிலே ஒருவன் களம் காருகிறான் தன்னையும் நபி என்று பொய்யாக வாதிடுகிறான் அவன் தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்த பல பேரை கூட்டிக் கொண்டு மதினாவில் பெருமானார் சல்லாஹர்களை சந்திக்க வருகிறான் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்னால் அகிலத்தின் அருக்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் இந்த தன்னுடைய இருக்கிற அழைத்துக் கொண்டு என் சார்பாக இவர் பேசுவார் என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார் இது பன்முக திறமை இல்லையா இது பன்முக திறமை பன்முகத்திறமை இல்லையாஹி சல்லாசுவர்களிடத்திலே குத்தாபுல் வஹி என்கிற பேரில் வகியை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று ஒரு டீமே இருந்தது எழுத்து பணியை பெருமானார் செல்லாசுவர்களை போல யாரும் இந்த உலகத்தில் ஊக்குவிக்கவில்லை எழுத படிக்க தெரியாத நபியாக தாம் இருந்தாலும் தனக்கு இறங்கக்கூடிய அதி அற்புதமான மார்க்கத்தின் மகரந்தமான மார்க்கத்தின் உயர் மதுரமான அந்த திருமுறை திருக்குறானை அந்த தித்திக்கும் தேனமுதை எழுதக்கூடிய எழுதக்கூடிய ஒரு குழுவையே பெருமானார் சலசலம் வைத்தார்களே அதிலே வயது நபித்தோழராக செய்தி குண சாபித் ரதிகல்லான் அவர்கள் விளங்கினார்களே தன்னுடைய வயதில் முழு திருக்குறானை மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்தானே பெருமானார் காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யூதர்கள் சிலர் வருகிற போது தங்களுக்கு அருளப்பட்ட வேதங்களில் இவைகளெல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது நபி சொல்லா அலிசல்லம் இந்த செய்தி குண சாபித்தை அழைத்து இந்த யூதர்கள் சொல்கிற வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை எனவே நீ இந்த யூதர்களின் மொழியை கற்றுக்கொண்டு வா என்று சொல்கிறார் அல்லாஹு குபார் யூதர்களுடைய மொழியை பதினைந்து தினங்களில் சற்றேக்குறைய ஒரு பாதி மாதத்தில் அரை மாதத்திலே கற்றுக்கொள்கிறார் அதே சமகாலத்தில் கிறிஸ்தவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சலார் கட்டளை போடுகிறார் பதினேழு அல்லது பதினெட்டு தினங்களில் அந்த மொழியையும் கற்றுவிட்டு ரசூலுதாய் சல்லாலி அவர்களுக்கு ஒரு அபிஷியல் டிரான்ஸ்லேட்டராக விளங்கினாரே இது பன்முக திறமை இல்லையா இது ஒரு மல்டி டாஸ்க் உள்ள அல்லது மல்டி டேலண்ட் உள்ள ஒரு பர்சனாக தெரியவில்லையா அப்போ பெருமானார் சல்லாஹ் பயிற்சி பாசையிலே பாடம் படித்து ரசூல் சல்லாஸ்வர்களோடு வாடையிலும் கோடையிலும் தங்களுடைய பயணத்தை அமைத்து நகலத்தினரு அன்னல பெருமானாரின் காலை முதல் இரவு வரை இருக்கிற அத்துடைய வாழ்க்கையையும் அப்படியே உள்வாங்கி அதை உள்ளத்திற்குள் வாங்கி அதை உணர்வு உணர்வுக்குள் வாங்கி அதை செயல்படுத்திய அந்த தங்கங்கள் இந்த சமூகத்தின் சிங்கங்கள் இந்த மார்க்கத்தினுடைய அங்கங்கள் திறமை கொண்டவர்களாகத்தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அமைப்பினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது மதரசாவிற்கு செல்ல வேண்டுமா அரபு மொழியை கடிக்க படிக்க வேண்டுமா சரியா கல்வியை படிக்க வேண்டுமா அது இந்த சமுதாயத்திலே பின்தங்கியவர்களுடைய தனி சொத்து இந்த சமுதாயத்தில் சாதாரணமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தாக்கப்பட்ட ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இன்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இருப்பதில்லை எம்பிபிஎஸ் படிப்பவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இருப்பதில்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற கலை கல்லூரிகளிலே அறிவியல் கல்லூரிகளிலே படிப்பவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றல்லவா இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அலக்துல்லா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தௌஹீதனுடைய எழுச்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அகலு சுன்னாக்களுடைய எழுச்சியின் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இன்றைக்கு கல்லூரியிலே படிப்பவர்கள் பல்கலைக்கழகங்களிலே படிப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தின் சேவைகளுக்குள் தன்னை உட்புகுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆளி மூலமா ஒரு மார்க்கத்தினுடைய அழைப்பாளர் ஒரு தாழி தன் சமூக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னால் வந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பிஹைண்ட் ஸ்கிரீன் அந்த பின்னால் எத்தனையோ இன்ஜினியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எத்தனையோ வணிகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் எத்தனையோ பெரும் பெரும் நிலக்கிழார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் சாதாரண ஏழைப்பாளையளும் இருக்கிறார்கள் அப்போ அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில் திறமை கொண்டவர்களாகத்தான் விளங்குகிறார்கள் அலிரதிய வரலாற்றை படித்து பாருங்கள் திருக்குறானை மனனம் செய்தவர் நவிகள்நாயகம் நாயகம் செல்லாரிசுவர்களோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தோளோடு தோல் நின்றவர் அகிலத்தினருக்கு அண்ணன பெருமானார் அவர்களுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்க தன் உயிரையே பயணம் வைக்க பணையம் வைக்க அத்துணை போர்க்களங்களிலும் பங்கெடுத்தவர் ஆனால் அவர் மாபெரும் நீதிபதியாக விளங்கினார் தன்னுடைய அகவை பதினாறு அல்லது பதினெட்டிலேயே நீதி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மாபெரும் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்தார் உமரபடகாணுவர்கள் போன்ற பெரும்பெரும் ஜாம்பவான்களே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அலியின் அறிவிற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஒரு நீதி நீதிமானாக அவர் திகழ்ந்தாரா இல்லையா அது பன்முகத்திறமை இல்லையாஹி சல்லா அலிசோல் காலத்தினுடைய சமூக அமைப்பு அரபுகள் இயற்கையிலேயே மொழி வெறுபிடித்தவர்கள் இயற்கையிலேயே மொழி பற்றுக் கொண்டவர்கள் இந்த உலகத்திலேயே தங்களுடைய மொழிதான் மேலானது என்கிற இருமாப்பவர்களுக்கு அதிகம் அதனால் தான் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டில்லாத அத்துணை பேரையும் அஜமிகள் என்று அழைத்தார்கள் அஜமி என்றால் குறையுள்ள மொழி பேசுபவன் என்று பொருள் அப்பாதனால் தங்களுடைய கவிதை நடத்திலே நடையிலே கவிதை நயத்திலே பெருமை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூல் சல்லாஹு அலிஹி அவர்களுக்காக தோளோடு தோள் கொடுக்க பெருமானார் செல்லாடிசருடைய மார்க்கத்தின் பிரச்சாரத்தை எடுத்து எம்பக்கூடிய பிரச்சாரகர்களாக கவிஞர்கள் டீம் ஒன்று சுல்சுலாசர்கள் காலத்திலே இருந்தது அந்த கவிஞர்கள் இன்றைக்கு இருப்பது இன்றைக்கு இருப்பதை போல் காசுக்கு கூவுகிற கவிஞர்கள் அல்ல கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்று பொய்யர்களாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட கவிஞர்கள் அல்ல உண்மையை உரத்த குரலில் உரத்து பேசியவர்கள் மார்க்கத்தினுடைய சங்கநாதங்களை மார்க்க வடிவில் சங்கீதமாக பாடியவர்கள் இசை வாத்தியங்கள் எதுவுமே இல்லாமல் இசை கருவிகள் எதுவுமே இல்லாமல் அந்த சமூகத்திற்கு மொழி சேவை செய்தவர்கள் இவர்களெல்லாம் காலத்திலே வாழ்ந்த கவிஞர் என்ன திறமை இல்லாம இருந்துச்சு நம்ம முஸ்லிம்கள் கிட்ட நீங்கள் திறமைகள் என்று பார்க்கிறீர்களோ இதையெல்லாம் இன்றைய சமூகம் கலை என்று சொல்லுகிறதோ எதையெல்லாம் இந்த சமூகம் அறிவியல் என்று சொல்லுகிறதோ அத்துணை விஷயங்களிலும் சமூகவியல் என்று சொல்லுகிறதோ எல்லா விஷயத்திலும் அவர்கள் மேம்பட்டவர்களாக விளங்கினார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு கட்டிட கலையை குறித்த ஞானம் இருந்தது பாரம்பரிய பரம்பரையை குறித்து அறியக்கூடிய அந்த இல்மு நசம் என்று சொல்லுவார்கள் அந்த பாரம்பரியம் குறித்து அறியக்கூடிய கல்வி அவர்களிடத்திலே இருந்தது கட்டிட அதாவது வாழ்க்கை கலையை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள் போர் நுணுக்கங்களை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள் அவ்வளவு அவ்வளவுங்க விவசாயம் பற்றி பெருமானார் சிலர்கள் பேசாததை யாராவது பேசிவிட முடியுமா அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் விவசாயத்தை பற்றி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய காலத்திலே எத்தனை விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள் நிலங்கள் குறித்தும் தாவரங்கள் குறித்தும் குறிப்பாக பேரிச்சம்பளங்களை குறித்தும் எவ்வளவெல்லாம் ரசூல் சல்லா அலிசல்ல உபதேசங்கள் இருந்திருக்கிறது அபு குறை அல்லா ஹதி அறிவிப்பாளராகத்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவருக்கும் விவசாய கலையிலே ஒரு மிகப்பெரிய பங்குட்டி என்பதை நாம் விடக்கூடாது

உலகெங்கிலும் எல்லா நாடுகளிலும் அதை ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரியாக வைத்திருப்பார்கள் அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு கேபினெட் மினிஸ்டராக யார் ஃபாரின் மினிஸ்டர் இருப்பார் இந்த வெளியுறவுத்துறையை முதன் முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது யார் வெளியுறவுத்துறையை பெருமானார் செல்லாசலம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தி வைத்தார்கள் மார்க்கத்தின் கருத்துக்களை திருக்குறானின் கருத்துக்களை ஏகதெய்வ கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு ரசூத்லாய் செல் அஹிசலம் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தையே செயல்படுத்தினார்கள் போனார் அன்றைய அியாவின்ஜா மன்னரை சந்திக்க போனார் ஜபல் யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி அனுப்பப்படுகிறார்கள் மதீனாவில் இருந்து பல நூறு மை தொலைவுகள் உள்ள இந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் ரசூலுதாய் சல்லாசருடைய ராஜாங்க தூதுவராக மார்க்க செய்திகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறையாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் என்றால் போகிற பாதைகள் குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா எந்த நாடு நகரங்களை சந்திக்க போகிறார்களோ எந்த மன்னர்களை பார்க்க போகிறார்களோ அந்த கலாச்சாரத்தை குறித்த ஒரு ஞானம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா இருந்திருக்குமா இல்லையா பாருங்கள் என்பார்ந்தவர்களே அப்போது அல்லாஹூ அக்பர் சகல விதத்திலும் திறமையானவர்கள் தான் அவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு தேசத்தினுடைய ஒவ்வொரு தேசத்திற்கும் பாதுகாப்பு என்பது உயிர் நாடு என்றால் அந்த தேச பாதுகாப்பின் உயிர் நாடு என்பது அந்த தேசத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உளவுத்துறை காலத்திலே உளவுத்துறை என்று ஒரு துறை இருந்தது அதிலே முக்கியமான ஒரு சேனாதிபதியாக சுபை அவர்கள் இருந்தார்கள் சில முக்கியமான போர்க்களங்கள் நடைபெறுகிற போது சுபேரி முன் அவ்வாமை தான் ரசூல்லி சல்லா அலி சொல்லம் தம்முடைய பிரதிநிதியாக அனுப்பி உளவு தகவல்களை சேகரித்து வர செய்வார் என்ன திறமங்க இல்ல ஒரு தேசம் செழிக்க ஒரு சமூக முன்னேற நாடும் நகரமும் நாட்டு மக்களும் முன்னேற்ற பாதையிலே செல்ல என்னென்ன தகுதிகள் எல்லாம் வேண்டுமோ என்னென்ன தகைமைகள் எல்லாம் வேண்டுமோ அத்துணை தகைமலும் தகைமைகளும் அவர்களிடத்தில இருந்தது அதோடு சேர்த்தவர்கள் தொழுகியாளிகளாக இருந்தார்கள் இதோடு சேர்த்தவர்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள் அவர்களுடைய தொழுகையோ நோன்போ மார்க்க கல்வியை தேடுவதோ அல்லாவின் பாதையில் போர் புரிவதோ இஸ்லாமிய சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதோ திரு குர் மனநம் செய்வதோ அவர்களுடைய ஏனைய திறமைகளுக்கு ஏனைய கல்விகளுக்கு ஏனைய கலைகளுக்கு எந்த விதத்திலும் தடையாக இல்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஒரு பையனை நீட் எக்ஸாமுக்கு தயாராகணும்னா அவனுக்கு மதரசா கிடையாது ஆஹ் அவன் பள்ளிவாசலுக்கெல்லாம் போக மாட்டான் அவன் அப்படியே வீட்டுக்குள்ள அவன் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆவான் என்கிற ஒரு மோசமான ஒரு சைக்காலஜி சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டு விட்டதா இல்லையா ஒரு மெடிக்கலுக்கு போறவன் ஒரு முக்கியமான உயர் படிப்புக்கு போகிறான் என்றால் அவனுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் ஒரு ஷோகேஸ்ல இருக்கிற ஒரு பொம்மையை போல் அவன் பா பார்க்கப்பட்டால் தான் பாதுகாக்கப்பட்டால் தான் அவன் உயர் ரக படிப்பை படிக்க முடியும் என்கிற அளவிற்கு ஒரு மோசமான மனோதத்துவம் இன்றைக்கு உலகத்திலே வந்து விட்டதா இல்லையா ரண்பார்ந்தவர்களே சகாபாக்கள் மட்டுமா பெருமானார் சொல்லுடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்று மார்க்கத்தின் மணிமகுடங்களாக விளங்கிய இந்த மார்க்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பை தந்த அவர்கள் தான் இப்படி இருந்தார்களா அவர்களுடைய வழியை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ தாபியின்கிற காலமாக இருக்கட்டும் தபியோ தமோ தாபிய காலமாக இருக்கட்டும் குறிப்பாக அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் மார்க்க ரீதியாக சிறு சில தவறுகள் அந்தந்த காலகட்டத்திலே நடந்திருந்தாலும் கல்வி எழுச்சியில் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் அங்கே இருந்தது இன்றைக்கெல்லாம் கல்விக்கு மிகப்பெரிய அடையாளமாக எதை சொல்லுவார்கள் என்றால் அஹ் நூலகங்களை சொல்லுவார்கள் இஸ்லாமிய வரலாற்றுக்கும் நூலகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கட்டிட கலைகளை குறித்து பெரிதாக பேசுவார்கள் பாரம்பரிய மிக்க அந்த அன்றைய கால பண்டைய பள்ளிவாசல்களுடைய கட்டிட அமைப்புகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எதுல முஸ்லிம்கள் முன்னேறல எந்த துறையில கால் வைக்கல எல்லா துறைகளிலும் அவர்கள் கால் வைத்தார்கள் அவர்கள் தொட்டதெல்லாம் மஷா அல்லா மலர்ந்தது அவர்கள் தொட்டதெல்லாம் மஷா அல்லா மகுடங்களாக மலர்ந்தது அவர்கள் தொட்டதெல்லாம் மஷா அல்லா அடுத்தடுத்த லாபங்களை அடுத்தடுத்த மகசூல்களை தந்து கொண்டே இருந்தது நண்பார்ந்தவர்களே சஹாபாக்கள் மட்டுமல்ல அடுத்தடுத்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது இந்த திடம் திரவம் என்று இரண்டு இருக்கிறது திடப்பொருள் திரவ பொருள் என்று ஒன்று இருக்கிறது திடப்பொருளை நாம் வெயிட் போட்டு சொல்லும்போது அது ஒரு கிலோ இருக்குது ரெண்டு கிலோ இருக்கு பத்து கிலோ இருக்கு என்று சொல்லுவோம் திரவ பொருள்களை வெயிட் போடுவதற்கென்று ஒரு சில முறைகள் இருக்கிறது அந்த முறைகளுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஜதாவில் பைரோனி என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு சிஸ்டம் அது ஒரு அது ஒரு டேபிள் அதை முதன் உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று இஸ்லாமிய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மரியாதை மரியாதைக்குரிய மார்க்க மாமேதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் இமாம் சயித் இபுல் வஹபல் கஹ்தானி ரஹிமஹுல்லா சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் மாதா கத்தமல் முஸ்லிமூனலில் ஆலம் முஸ்லிம்கள் இந்த உலகத்திற்கு வழங்கியது என்ன ஒரு நூலை தொகுத்திருக்கிறார் ஆங்கில மொழியிலே கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்று கருதுகிறேன் அல்லாஹ் அக்பர் படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியம் பிடிக்கும் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்களா இன்றைக்கெல்லாம் லேசர் கருவி ஒரு மிகப்பெரிய மருத்துவ உலகின் முன்னேடி முன்னோடியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த லேசர் கருவி இதை யார் கண்டுபிடித்தார் என்று நீங்கள் கூகுளிலே போய் தேடினால் யாருடைய பேரோ வரும் ஆனா உண்மையிலேயே இந்த லேசர் கருவிக்குண்டான முன்னோடியாக தந்தையாக கருதப்படுபவர் இமாமல் அவரை பற்றி சொல்லும் போது அவர்தான் இந்த என்று சொல்லப்படக்கூடிய இந்த துறை சார்ந்த இந்த படிப்பை வெறுமனே ஏற்றளவில் இருந்ததை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒன்றாக அதை ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒன்றாக மாற்றியவர் அவர்தான் அப்படின்னு எழுதி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஏங்க இன்றைக்கு இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய படிப்பு என்றால் இந்த இன்ஜினியரிங்கிலேயே அதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு படிப்பாக இன்றைக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுகிறாங்க இன்றைக்கு எல்லாம் பசங்க கிட்ட சும்மா போய் நீ என்னடா படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது போது சொல்லுவான் நான் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்க போறேன் அது என்னன்னு தெரியல டென்த் முடிச்சவன அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வர்றதில்லை நானும் பள்ளிக்கூடத்திலே பல வருடங்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் பல மாணவர்களை நான் சந்திச்சு பேசியிருக்கிறேன் அவனுக்கிட்ட போது இந்த சின்ன பசங்க இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு துறையாக அந்த துறை இருக்கு அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் அவன் எதாவது பாக்குறானோ எல்லாத்தையும் அவன் மறந்து போட்டு எல்லாரும் போற சிவிலுக்கு போக மெக்கானிக்கு போறோன்னு போய் ஆனால் இந்த ஏவியேஷன் என்கிற இந்த துறை சார்ந்த இந்த படிப்புக்கு அல்லது இந்த மருத்துவ இந்த ஃபீல்டுக்கு முன்னோடியாக அப்பாசி என்கிற பேரிலே அறிஞர் இருக்கிறத கொடுக்குறா இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் வந்து அவர் எழுபது வயதிலே இருக்கும் போது இந்த துறைக்குண்டான முக்கியமான ஒரு பார்முலாக்களை கண்டுபிடிக்கிறார் அதே போன்றுங்க இன்னைக்கு இதெல்லாம் விடுங்க பெரிய பெரிய விஷயத்தான் சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு இருக்கிறது டிட்டர்ஜென்ட் டிட்டர்ஜென்ட் இல்லாமல் இன்னைக்கு நம்ம யாருமே இல்லை நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அத்துறை உறுப்புகளையும் பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அசூசையில் இருந்த நம்மை நாமே சீர் செய்து கொள்வதற்கு இன்றைக்கு டிட்டர்ஜென்ட்கள் இல்லாமல் காலத்துல சொல்லுவாங்க சோப்பு போட கூடாது அலர்ஜி வரும் அது சொன்னவங்க நீங்க போட இன்னைக்கு அல்லாஹ் அதிலும் பெண்கள் சில சில பேர் பொதுவா சொல்றேன் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு பிஃபோர் பாத்திங் ஆப்டர் பாத்திங் கண்டிஷனர் எது தலையிலே இருக்கக்கூடிய முடிகளை மட்டும் பராமரிப்பதற்கு எத்தனையோ விதமான காஸ்மெட்டிக்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு அதுல நிறைய குப்பை அதுக்குள்ள நம்ம போவேண்டாம் முன்னோடியாக கருதப்படக்கூடிய இந்த சோப்புகளை முதன் முதல் இந்த உலகத்திலே கண்டுபிடித்து அர்ப்பணித்தவர்கள் அர்ப்பணித்தவர்கள் அந்த கால எகிப்து நாட்டைச் சேர்ந்த மிஸ்ரிகள் தான் முதன் முதலில் இதை பயன்படுத்தியிருக்கிறார் சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது இவைகளை உருவாக்குவதற்குண்டான முக்கியமான மூலதனம் இதை உருவாக்கி கொடுத்ததில் பெரும் பங்கு என்று சொல்வதை விட முக்கியமான முதன்மை பங்கு முஸ்லிம்கள் ஆனால் எல்லாத்தையும் மறைச்சு போட்ட சமுதாயத்திலே உள்ளவர்கள் இந்த காவிகளும் பாவிகளும் உலகத்திலே எல்லா இடங்களிலும் போய் மேலே உட்கார்ந்து இந்த புனிதமான வரலாற்று நினைவுகளை இந்த மிக மிக புனிதமான உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் ஒழித்து விட்டார்கள் கற்பனை கதாபாத்திரத்தை ஹீரோக்களாக ஆக்கி உண்மையிலேயே ஜீரோக்கள் என்று சொல்வதற்கு கூட தகுதி பெறாத குப்பைகளையும் கழுதைகளையும் இன்றைக்கு ஹீரோக்களாக ஆக்கி அதையே திரும்ப திரும்ப டிவிகளில் சீரியல்களாகவும் நிகழ்ச்சிகளாகவும் திரும்ப காட்டி அவைகளையே பாடத்தின் தலைப்புகளாக எழுதி இந்த புனிதமான இஸ்லாமிய சமூகம் சம்பந்தப்பட்ட அத்துணை வரலாற்று நிகழ்வுகளும் ஒழிக்கப்பட்டு விட்டது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் குறைந்தபட்ச முஸ்லிம்கள் இதை குறித்து சிந்திக்கணுமா இல்லையா எப்படியாப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் எப்படியாப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம் ஆனா முதன் முதலில் முதன் முதலில்

இதை முதன் முதல் உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் கணக்கை பற்றி படித்து பாருங்கள் முஸ்லிம்கள் இல்லையா அதை உருவாக்கி கொடுத்தது முஸ்லிம்கள் இல்லையா ஆனால் இதில் ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா முஸ்லிம் கண்டுபிடிப்பாளர்கள் அல்லது முஸ்லிம் விஞ்ஞானர்கள் இவர்களை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு முஸ்லிம் அல்லாத சமூகத்திலே பிறந்த அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மதங்களாக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்களில் இருந்து வந்த விஞ்ஞானிகளையும் எடுத்து எடுத்து வைத்து பாருங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்ப்பீர்கள் அது என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை பின்புலமாக கொண்ட இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் இப்படிப்பட்ட சேவைகளை இந்த சமூகத்தில் கற்பணித்த யாரும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை முகமது நபியை மறுக்கவில்லை குரானை மறுக்கவில்லை ஆனால் என் நண்பார்ந்தவர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்களே யாரெல்லாம் விஞ்ஞானிகளாக கண்டுபிடிப்பாளர்களாக இந்த சமுதாயத்திலே போற்றப்படுகிறார்களோ எழுதி வைத்து கொண்டாடப்படுகிறார்களோ ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி ஒவ்வொருவருக்கும் பல தினங்கள் இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதோ அவர்களின் பெரும்பான்மையானவர்கள் என்று சொல்வதை விட எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்களாகத்தான் இருந்தார் அப்ப இங்கதான் நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் ஒரு அறிஞர் இடத்துல போய் கேட்கப்படுது சரிப்பா எல்லாம் ரைட்டு தான் இங்க முஸ்லீம்கள் மருத்துவத்துறையில சாதிச்சிருக்கிறாங்க இன்ஜினியரிங்ல சாதிச்சிருக்கிறாங்க ஆஹ் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல சாதிச்சிருக்கிறாங்க நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க இமாம் இபுனு கசீர் எழுதிய பிதாயா வன் நிஹாயா அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தையாவது இந்த சமுதாயம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதியிலிருந்து அந்த முறை இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்ததிலே எழுதியிருப்பார் எவ்வளவு பெரிய வரலாற்று அவர் இருந்திருந்தால் இவைகளை குறித்து எழுதியிருக்க முடியும் உலகத்திலேயே நண்பார்ந்தவர்களே உலகத்திலேயே இல்முர்வாயா திராயா என்பது நம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரு ஹதீசை அறிவித்தால் அந்த அறிவிப்பாளரை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா அவருடைய வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கிறதா பொய் பேசி இருக்கிறாரா பலஹீனமானவரா கொள்கை ரீதியாக குழம்பி இருக்கிறார்களா அவருடைய மனநிலை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் திடமாக உறுதியாக இறுதி வரை இருந்திருக்கிறதா இப்படிப்பட்ட நுணுக்கமான தகவல்கள் கூட பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிற ஒரு ஆவணத்துடன் கூடிய ஒரு வரலாற்றை ஒரு படிப்பை ஒரு கல்வியை ஒரு துறையை ஒரு கலையை கற்பனையில கூட எவனும் சிந்திச்சிருக்க மாட்டான் ஆனா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில பின்னியா அப்படின்னு ஒரு ஹதீச படிச்சிட்டோம்னா அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்கள் அப்படி தட்டி விட்டா அவங்களுடைய ஆமுதல் அக்குவரை எல்லாமே உள்ளவர் சரியா அப்ப இவ்வளவு சாதிச்சிருக்கிற முஸ்லிம்கள் இப்ப அவங்க நிலைமை என்ன இப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கிறேன் ஒரு காலத்துல எந்த கண்டுபிடிப்புலையும் கண்டுபிடிக்காதவர்கள் இன்றைக்கு புதுசு புதுசாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் ஆகியவர்கள் எல்லோரும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு எதுவும் கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க என்ன காரணம் அவர் ஒரே வரியில பதில் சொன்னார் அதுதான் இந்த தலைப்பினுடைய ஹைலைட் என்ன தெரியுமா ரெண்டுக்கும் காரணம் ரெண்டு பேருமே அவங்க அவங்க மார்க்கத்தை விட்டதுதான் ரெண்டுக்கும் காரு கண்டுபிடிக்காதவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்க ஆரம்பித்ததும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவில் உண்டான முன்னேற்றத்தில் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான காரணம் ரெண்டு பேருமே அவங்க மார்க்கத்தை விட்டதுதான் அது என்ன என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே எதையெல்லாம் மதங்களாக இசங்களாக கொள்கைகளாக கோட்பாடுகளாக சில சமூக மக்களால் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்ததோ ஒரு காலத்தில் அவர்கள் அதை இரும்பு பிடி போட்டு கிடுக்கு பிடி போட்டு பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் இன்றைக்கு அறிவியலுக்கும் சரி இன்ன பிற துளை துறைகளுக்கும் சரி அல்லது இன்ன பிற கொலைகளுக்கும் அல்லது கலைகளுக்கும் சரி ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிற ஐரோப் ஔரோபா ஐரோப்பா அதை இருண்டகண்டம் என்று ஒரு காலத்திலே சொன்னார்கள் புரியதான ஆனா இன்னைக்கு ஒருத்தன் எங்க இருக்கேன் நான் யூரோப்ல இருக்கேன் அப்படின்னா சொல்றவனுக்கும் பெருமையா இருக்கு கேட்கறவனும் அப்படியா யூரோப்பா அப்படின்னு ஆயா பொழுக்கிறான் எது யூரோப் என்பது என்னவோ வேற்றுகிரகத்தை போலவும் யூரோப்பிற்கு ஒருவன் போய்விட்டு வந்து விட்டான் சொர்க்கத்திற்கே போய்விட்டு வந்து விட்டான் என்பதைப் போலவும் யூரோப்பில இருக்கிறவனுக்கு பூரா நன் நாலு காதுகள் ஐந்து கண்கள் இருப்பதை போலவும் நான் ஈரோப்ல இருக்கிறேன் நான் யூப்புக்கு போயிட்டு வட்டேங்குறான் உன் யூரோப்பாக்கு ஒரு காலத்துல இருண்ட கண்வனுக்கு தெரியுமா ஏன் எதுக்காக ஐரோப்பாவை இருண்ட கண்டம் என்று அழைத்தார்கள் ஐரோப்பா இருண்ட கண்டமாக அழைக்கப்பட்டதுன்னு தான் எழுதி வச்சிருக்கானே தவிர அது ஏன் இருண்ட கண்டமாக அழைக்கப்பட்டுச்சுன்னு எழுதுறான்னு எல்லாரும் எழுதப்பட்டான் ஏன் அவர்கள் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்தார்கள் மூட நம்பிக்கையில் கடுமையான முறையிலே மூழ்கி வாழ்ந்தார்கள் மதங்களின் சடங்குகளை செய்கிறோம் சமிரதாயங்களை செய்கிறோம் என்ற பெயரிலே மிக மோசமான முறையில் இருளில் அவர்கள் வாழ்வு சிக்கி தவித்த காரணத்தினால் தான் அந்த கண்டத்தையே ஐரோப்பா கண்டத்தையே இருண்ட கண்டம் என்று சொன்னார்கள் அவன் ஒரு காலத்துல சிந்திச்சான் நம்ம மார்க்க உண்மைன்னு சிந்திச்சு வந்தானோ இல்லையோ அவன் இருக்கிறது தப்புன்னு புரிஞ்ச உடனே இருந்து வேலைக்கு வந்தான் பல விஷயங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான் அவன் கதை அப்படி போய்கின்றது நம்ம ஆளுக அகிலத்தின் அருக்குடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபிய மண்ணில் அடி வைப்பதற்கு முன்பு வரை அந்த அரேபிய தீபகற்பத்திற்கு ஐயாமுல் ஜாஹிலியா என்று பேர் அறியாமை காலம்னு பேர் இப்படிதானா என்றைக்கு அல்லாஹ்வின் தூதரங்கே அங்கே உதித்தாரோ திருக்குறானுடைய வகையில் வார்க்கப்பட்டாரோ அந்த வகையில் வார்ப்பின் அடிப்படையில் அந்த சமூகம் வளர்க்கப்பட்டதோ அந்த அறியாமை காலம் என்கிற அந்த டோம் அந்த வார்த்தையே மஷாலா அழிக்கப்பட்டு சகாபா அறிவில் சிறந்த அறிஞர்கள் என்கிற பெயரை அந்த சகாபாக்களுக்கு கிடைச்சிட்டு அப்போ அவங்க அந்த மார்க்கத்தை அப்படி கெட்டியா புடிச்சு எல்லாரும் மஷால வந்துகிட்டே வந்தாங்க இந்த சமுதாயத்தை அப்படியே முன்னேற்ற பாதையிலே கொண்டு போனார்கள் மிக சிறப்பான முறையில் இந்த சமூகத்திற்கு சேவை செய்தார்கள் ஏங்க ஒரு உண்மையை சொல்லணும்னா உலகம் உருண்டை உருண்டை என்பதை கலிலியோ சொல்வதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னமேயே முஸ்லிம்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனா இது எவன் கூகுள்ல போட மாட்டேன்றான் அதுதான் பிரச்சனை இதை யாரும் சந்தைப்படுத்துவதில்லை என்பதால் தான் நம்முடைய அந்த உண்மையான முன்னேற்றங்கள் இந்த சமூகத்திற்கு தகவல்களாக தரப்படாமல் இருக்கிறது ஆனா கலிலியோ ஐநூறு சொல்றதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே உலக உருண்டன் முஸ்லிம்கள் சொல்லிட்டாங்க இங்க கவனிக்க வேண்டியது உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோவை அவர்கள் அடித்தே கொன்றார்கள் ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்துல சமுதாய மக்களுக்கு மத்தியில உலகம் உருண்டை என்று சொன்ன யாரையும் அடிச்சு கொள்ளல ஏன் அவர்களுக்கு தெரியும் அறிவியலை எப்படி ஏற்க வேண்டும் அதனாலே நண்பார்ந்தவர்களே மார்க்கத்தை நாம் கடைபிடித்தால் தான் உண்மையிலேயே பல விஷயங்களை நம்ம வெற்றி கொள்ள முடியும் நம்ம ஒரு பன்முக திறமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்றால் நண்பார்ந்தவர்களை மார்க்கத்தை விட்டுவிடாதீர்கள் குறிப்பாக என் அருமையான பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நறுமை சகோதர சகோதரிகள் உங்கள் மனதிற்குள் ஒரு லட்சியத்தை வையுங்கள் உங்க பையனை நீங்க இன்ஜினியர் ஆக்குறது பெரிய அச்சீவ்மெண்டே இல்ல அத முதல்ல நீங்க புரியுங்க எல்லா பேரும் ஆக்குறான் பிரதர் குப்போனும் சுப்பனும் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கி கொண்டிருக்கிறான் அதனால உன் மகளை உன் மகளை நீ ஒரு இன்ஜினியர் ஆக்குறது ஒரு டாக்டர் ஆக்குறது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டே இல்ல எது அச்சீவ்மெண்ட் தெரியுமா

அதனால உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் பாலை ஊட்டுவது மாத்திரம் உங்களுடைய கடமை என்று நினைத்து விடாதீர்கள் இறைவனின் துணை கொண்டு பாக்கியத்தை ஊட்டும் ஏன் குழந்தை பறந்துட்டாலே எல்லா அம்மாவும் பால் கொடுக்கிறார் சில பேர் கொடுக்கறதில்ல அது வேற அந்த எக்ஸப்ஷனல் விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் இயற்கையின் முடிவு குழந்தை பெற்றெடுத்த எல்லா தாயும் தன் குழந்தைக்கு பாலை கொடுக்கிறார் ஆதலால் என் அன்பார்ந்த இஸ்லாமிய தாயே பால் கொடுப்பதோடு உன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று உன் மகனுக்கு பாக்கியத்தை கொடு பள்ளிக்கூடத்திற்கு போறதுக்கு மட்டுமே அவனை அடிக்காதே வதைக்காதே துன்புறுத்தாது கொஞ்சம் கண்டிப்போடுகிறார் பாடபுத்தங்களை ஆங்கிலம் பேசும்போது நீ புலங்காங்கிதம் அடைகிறாயே ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்பட போன்ற ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய அழகாக படிக்கிற போது அப்படியே நீ மதிமயக்கத்தில் இருக்கிறாயே அதை விட ஒரு சிறந்த ஒரு உள்ளூர ஒரு இனிப்பும் ஒரு உணர்வும் ஒரு சந்தோஷமும் ஒரு உபதேசமாகவே எடுத்துக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் எப்படி மார்க்கத்தை கட்டிக்காத்து மார்க்கத்தை கடைபிடித்து அவர்கள் முன்னேற்ற பாதையில் போனார்களோ அதே வடிவில் அதே வழியில் அதே ஒளியில் நாமும் அல்லா முன்னேற்ற பாதையில் போவதற்குண்டான சகலவித பாக்கியத்தையும் வல்லரகமான மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக இன்னும் பேசுவதற்கு நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அதை கேட்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறையவே இருந்தாலும் காலத்தின் சூழலை கருத்தில் கொண்டு இந்த அளவில் என்னுடைய திரையிடுகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே மாஷா தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பருக்கும் இதை ஏற்பாடு செய்த நம்முடைய அல்மனார் இஸ்லாமிக் சென்டருக்கும் அல்லா சுஹான் சகலவித சௌபாக்கியங்களையும் தந்தருள்வானாக என்று வேண்டி யா ல்லா எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை இறுதி வரைக்கும் உறுதியோடு எங்களுக்கு என்று வேண்டு میری بسیگرین وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ